மீனா, என்னங்க? அந்த பாவி நஞ்சப்பன் நீயும் மணிமாறன் பழகிற விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டான். உங்க அண்ணன் கோபமா வந்துட்டு இருக்காரு, அவர் கண்ணல மாட்டிக்காத, நான் வர்றேன். பண்ணையார் மாறவனுக்கு தெரியுமா? பண்ணக்கார மகன் அவனுக்கு தெரியுமா? வந்து கேட்டதுக்கு பதில் சொல். அவனுக்கு உனக்கு பழக்கம் உண்டா? உண்டு. அந்த காரியத்தை செஞ்சிருப்பி. அப்படி என்னன்னு தப்பு பண்ணிட்டேன்? என்னைய கேள்வி கேட்கிறியா நீ? இந்த வீட்டு கண்ணி பொண்ணு பெரியவங்களுக்கு தெரியாம ஒரு வளையல கூட தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா நீ கையில போட்டுக்கிற வளையல் வேற, கைய பிடிக்கிறவன் வேற. இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுன சொல்லாதீங்க அண்ணன். மத்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மணி, சரியான காரணத்தை சொல்லலன்னா என்ன செய்ய? அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலியா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட போறேன். என்ன? உங்க ஆசீர்வாதத்தோட. ஏற்கனவே ஒரு பொண்ணை கண்ணி பொண்ணா இருக்க வச்சுட்டேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் கண்ணி பொண்ணா இருக்க வைக்க போறியாப்பா? என்னங்க கோவப்படாம சொல்லுங்க, எதுக்காக மீனா இவர் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம் சொல்றீங்க? மணிமாறன தவிர வேற யாருக்கு? என்னடி அண்ணே, அவன் கூட தான் வாழ போறேன், நீ என்ன தடுக்காதேன்னு சொல்றியா? போ, தாராளமா போ. போறதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போ. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் நான் சொல்ற பிடிக்க. மீனா, நம்ம சந்தோஷத்துக்காக அவருக்கு சமாதி கட்ட வேண்டாம். நம்ம ஆசைக்கு நாமே சமாதி கட்டிக்குவோம். மணி, அம்மா. சம்பந்தம் பேச வந்திருக்கேன். பேச வேண்டியவர் வரலையே? பெத்தவன் வந்திருக்கேனே. தகப்பனார் உயிரோடு இருக்கும் போது தாயார் அந்த உரிமை எடுத்துக்கிறாங்களா? தெரியும். தெரிஞ்சும் அவருக்கு விருப்பம் இல்லாத குடும்பத்துல இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணை விட்டா எங்க குடும்பத்துக்கு வேற மருமகளே கிடைக்க மாட்டாங்கிற பயத்திலையா? இல்ல என் மகன் தற்கொலை பண்ணிக்குவானுங்கிற பயத்திலையா? அதுவும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்கள பிரிச்சா எந்த தப்பும் செய்யாத இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் தப்பா பேசுமேங்கிற பயந்தா. ஊரு எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம், ஆனா ஒரு பொண்ணோட கற்பை பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது. பேசவும் விடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் நான் என் புருஷனையே எதிர்த்து வந்து நிக்கிறேன். இவ்வளவு சொல்லியும் என் புருஷன் வந்து கேட்டாத்தான் உங்க கௌரவம் நிலைக்கும்னு நீங்க நினைச்சா அது வரட்டு கௌரவம். மணி, போலாம் வாப்பா. நிலுங்கம்மா, என் குடும்பத்தையே தன்னுடைய ஜென்மப்பகையா நினைக்கிறார் உங்க வீட்டுக்கார். ஆனா நீங்க இந்த குடும்ப பெண்ணுடைய வாழ்க்கை பாழாக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்க வீட்டுக்காரையே விரோதம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த ஒரு காலத்துக்காகவாவது என் தங்கையை உங்களுக்கு மருமகளாக்கிய தீர்வேன். குடும்பமா வாங்கிக்கிறேன், அவரை குடும்பம் வாங்கிக்கிறேன். என்னங்க வந்து இந்த வீட்டு மருமகளை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போறேன். அதானே இங்க பாரு, ஒரு பொண்ணு தனியா நின்னு ஒரு காரியத்தை சாதிச்சாளானா ஒண்ணு அவ வாடாவட்டியா இருக்கணும், இல்ல விதவியா இருக்கணும். அப்பா உனக்கு தெரியுமாடா, இழவு வீட்டுக்கு போறதா இருந்தா கூட ஒரு சுமங்கலி புருஷன் இல்லாம போக கூடாது. நான் பேசலடி, நீ செஞ்சிருக்கிற காரியம் என்ன பேச வைக்குது? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தள்ளி வச்சுட்டு நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருப்ப.
இதபாரு, இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. இந்த வீட்டை இனிமே நீ தாலி கட்ட விதவை. எனக்கு வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்னுடைய நிலைமையை பார்த்து வேணாங்கிறியா? நான் வாழ்ந்துட்டவடா, வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது. தைரியமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. போப்பா, போ ராஜா, போ. எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை எங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால எங்க அம்மா உங்களை புருஷன் இல்லைன்னு சொல்ல போறதில்ல, நானும் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல போறதில்ல. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. மீனாவ மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் மச்சான் ஒன்னா சேர்ந்து நம்மள மேல அனுப்பிச்சிருவாங்க. அமைதியா இருந்தா எப்படி? அடையாளம் தெரியாத நாலு பேர் அனுப்பிச்சு வைங்க. பாண்டிய மகாராஜா பக்கத்தூருக்கு போயிருக்காரு, தாலி வாங்கிட்டு வர. திரும்பி வரும்போது அவரை க்ளோஸ் பண்ணிடுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் தயவுல உங்க தங்கச்சி தீர்காயுசா 100 வருஷம் வாழ. சந்தோஷமுங்க, மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? ரொம்ப நன்றி. பெரிய பண்டையோட ஆளுங்க தலைவர் பாண்டியனை ஐயனார் கோயில்கிட்ட வழிமறிச்சு நல்லா அடிச்சுட்டாங்க. ஐயா, அவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. தலைவர் கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க முதல்ல பெரிய பணியை தடுத்து நிறுத்துங்க, அவர் துப்பாக்கியோட போறாரு. என்ன, இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க நிறுத்தல, நம்ம மான மரியாதையெல்லாம் கட்ட வண்டி ஏறிடும். பெருங்கையோட போவீங்க, துப்பாக்கியோட போங்க, தைரியமா சொல்லுங்க. ஐயா, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு. என்னையா? இந்தாங்க மாங்கல்யம். இப்படிப்பட்ட காரியத்தை எங்க அப்பா நிச்சயமா செய்ய மாட்டார். தாய் மாமா என் மேல நம்பிக்கை இல்லையா? மாப்பிள்ள, தலைவர் உங்க அப்பா ஆள் வச்சு அடிச்சாருன்னு போலீஸ்ல தள்ளிட்டு போயிட்டாங்க. என்ன அவசரப்படு, முதல்ல என் தங்க கருத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாத்துக்கிறேன். எம்மேல இருக்கிற ஆத்திரத்துல எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? தெரிஞ்சுக்க வேண்டாம், நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது பரம்பரையா நடந்துகிட்டு வர்றது, சீக்கிரமா அதுக்கு ஒரு முட்டு முடி வச்சிடறேன். முதல்ல என் தங்கச்சி கருத்துல தாலி கட்டு, சொன்னதை கேளுங்க. பெரிய பண்ணைய விடுதலை பண்றதுக்காக பாண்டிய போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானா? ரெண்டு வயல்களும் ஒண்ணு சேர்ந்துட்டா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒன்னா சேரட்டுமே. பாண்டிய பெரிய பண்ணைய விடுதலை பண்ணி கொண்டாடுறாரு. வர வழியில பழைய பகையெல்லாம் மனசுல வச்சு பாண்டியன் பெரிய பண்ணைய தீர்த்து கட்டுறாரு. என்னப்பா சொல்ற நீ? பாண்டியன் கையால பெரிய பண்ண சாவறாரா இல்லையான்னு பாருங்களேன். வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். பாண்டியா, ஒரு சந்தேகம். நான் தான் உன் ஆளை வச்சு அடிச்சேன்னு மத்தவங்க சொன்னாலும் அத நம்பாம என்ன அழைச்சுக்கிட்டு போறியே, அது ஏன்? பின்னால இருந்து தாக்குற பழக்கம் பெரிய பண்ணையா இருக்கு கிடையாது. ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் கீழே இறங்கி வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாண்டியா, உன் தங்கச்சி என் மருமகளா வரக்கூடாதுன்னு நான் பிடிவாதமா இருந்தோம், அத மனசுல வச்சுக்காம கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பழிவாங்காம இருக்கிறியே. நீதான்ப்பா மனுஷன். வீட்டுக்கு போற வீட்டுக்கா? ஆமா, என் மருமகளை உடனே நான் ஆசீர்வாதம் பண்ணணும். வா. அடி பள்ள பள்ள கீழே விழுந்தாரு, பள்ள பள்ள. Hey!
பாண்டிய நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார். இதை யார் செஞ்சிருப்பாங்க எனக்கு தெரியும். எப்ப பெரிய பண்ணிய கொலை பண்ணிட்டாங்களோ அடுத்தது அவங்க பாண்டியனை தான் எய்ம் பண்ணுவாங்க. முதல்ல பாண்டியனை அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வாங்க. இந்த இடம் தான் அவருக்கு சேஃப். என்னங்க அண்ணனை இன்னும் காணுமே? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பாத்துட்டு வரேன். எப்படி சொல்லு மாமா? பாண்டிய பழைய பகையை மனசுல வச்சு உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? உங்க அப்பா பாடிய பஞ்சாயத்து மேடை மேல வச்சிருக்காங்க. போ அப்பா, என் வார்த்தையை மீறி நடந்தா உன் முகத்திலையும் முடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப அதே மாதிரி செஞ்சிட்டீங்களே. கையடி படாத. எங்க குடும்ப பக்கைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் என் கூட உறவாடி இருக்காரு. நிச்சயமே இல்ல. இல்லனா எங்க அப்பாவை ஏன் கொலை செய்யணும்? எனக்கு அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. உனக்காக எங்க அப்பாவை எழுத்துனேன். உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தான் புருஷனே எழுத்துனாங்க எங்க அம்மா. அந்த அம்மாவோட தாலி ஏறுத்துட்டார உங்க அண்ணன். அறுத்துருவேன் பயந்துட்டியா? உங்க அண்ணனை மாதிரி நானும் நடந்துகிட்டா அப்புறம் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? பாடி Thank you.